ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः दुष्यामि हर्षित स्मरशासनया काञ्जीपुरी कृदासनया स्वासनया सकल जगत्पासनया करिद संब्रासनया மன்மதன வந்து பகவான் சிவன் வந்து தன்னோட மூணாவது கண்ணால் கட்டுப்படுத்தி விடுறார். ஆனால் அதே மன்மதனுக்கு உயிரும் கொடுத்து தன்னோட கையில் இருக்கிற கரும்பு வில்லிலேருந்து ஒரு வில்லையும் தன் கையில் இருக்கிற மலர்பானத்திலிருந்து பானங்களையும் கொடுத்து ரதியோட கண்களுக்கு மட்டும் பார்க்க தெரிஞ்ச அவனை அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவள் என்ன பண்ணியிருக்கான்னா எல்லா உலகத்தையும் தன் வசப்படுத்தி தன்னோட மாயையால் அதை வந்து இயங்க செய்கிற. ஆனால் அவளுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் உண்டோ? ஒரு அட்டாச்மெண்ட்டும் அவளுக்கு கிடையாது. அம்பாளுக்கு ஆறுகிட்டேயும் எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. சிவன்கிட்டேயும் சரி நம்மகிட்டேயும் சரி எந்த எவங்கிட்டேயும் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஆனது மாயை வந்து அந்த அம்பாளை எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணுறதில்லை, கட்டுப்படுத்துறது இல்லை. அது அவள் வந்து இந்த உலகம் இயங்கிறதுக்காக பண்ணியிருக்கிற தன்னோட அம்சத்திலிருந்து வந்ததே மாயை. இந்த மாயினால தான் வந்து இது என்னோடது என்னோடதுன்னு நம்ம அடிச்சுக்கிறோம். சரிக்கு பார்த்தோன்னா நம்மளோடதுன்னு இந்த உலகத்தில் ஒன்று கிண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எழுதா சகசரநாமம் எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட உடம்பில் இருக்கிற தொக்கு அஸ்தி மஜ்ஜை மாம்சம் சுக்லம் ரேதஸ் நம்மளோட ரத்தம் எல்லாமே அவளால் கொடுக்கப்பட்டது. அவள் அந்த உருவத்தில் இருக்க விசுத்தி சக்கரத்தில் பார்த்தா என்ன சக்கரம் ஆரக்த வர்ணாத்லோஜனா கட்வாங்காதி பிரகரணா வதனைக சமைச்சா பாயசான்ன பிரியா துவக்ஸ்தா தொக்கில் இருக்கிறவள் நம்மளோட தொழில் இருக்கிறவள் அப்படி பார்க்கறது நம்மளோட உயிராக கூட இருக்கிறது அந்த அம்பாள் ஒருத்தி தான். மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக நம்மளோட இந்த உடம்புக்கு உயிர் கொடுத்துட்டுருக்கிறவள் அந்த ஒருத்தி தான். ஆனால் அவளுக்கு நம்ம மேலே ஏதாவது அட்டாச்மெண்ட் உண்டா? எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நம்ம எப்படி அவளை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் அவள் காட்சி தருவள்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். அப்படி கிடையாது. அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்திலே இருக்கும். நம்ம நினச்சிட்டுருப்போம் நம்ம வந்து இந்த பாசாங்குஷம் கரும்பு வில்லு மலர்பானத்தோடு அவளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டுருப்போம். சத்தியமாக அப்படி இருக்க முடியாது. அதெல்லாம் கோடியில் ஒருத்தருக்கு வாய்க்கிற அனுகிரகம் அது அவளோடு. சாதாரணமாக அப்போ எப்படி கிடைக்கும்? இன்னொரு ஸ்திரீ உருவத்தில் வந்து காமிப்படாமலை. ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து சிவோகம் 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 சொல்லி நடந்தார். ஒரு நாளைக்கு அம்பாள் பகவான்கிட்ட சொன்னார், இவனுக்கு நான் ஒரு பாடம் கொடுத்துத்தான் ஆகணும் அப்படின்னு. அவன் என்னோடய பரமபக்தன் இருக்கட்டும், உன்னோட பக்தனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறது நானே. சிவன் என்ன மனசில் நினைக்கிறாளோ அதை கொடுக்கறது நான் நம்பாள். சிவாஜ்ஞாவசவர்த்தினின்னு நம்பாளுக்கு ஒரு நாமா. சிவனை உபாசனை பண்ணுறவாளுக்கு அந்த பூர்ணத்துவத்தை கொடுக்கறது அந்த அம்பாள். சிவனை சிவனை மாத்திரம் உபாசனை பண்ணுறவாளுக்கு அது தெரியாது. ஆனால் சிவனோட பாதி உடம்பில் இருக்கிற அவளால் தான் சிவனோட அனுகிரகங்கிற ரூபம் வந்து அவளோட பக்தாளுக்கு கிடைக்கிறது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கருணை இருக்கணும் அந்த அம்பாளுக்கு. தன்னை வணங்கல்லே தன்னோட பதியை வணங்குற ஒருத்தனுக்கு எல்லாமே வாரி கொடுக்குற அவள் கருணாமூர்த்தி அல்வா. சங்கர பகவத் பாதாளுக்கு தான் ஆறுன்னு காட்டணும்னு ஒரு
தீர்மானத்தில் வந்த அம்பாள் காசி நகரத்தில் இருக்கார். ஒரு இடத்துல மயங்கி விழுந்துடுறார். மயங்கி விழுந்தவருக்கு தண்ணி விழுக்கக்கூட அந்த ஊரில் எவனும் கிடையாது. அம்மா அம்மாங்கிறார். ஒரு வயசான ஒருத்தி வரா, மடியில் போட்டு தண்ணியை கொடுக்குறார். அவருக்கு அந்த தண்ணியை குடிக்கிறார். ஆருமே இல்லாத எனக்கு இந்த காஞ்சி மாநகர இந்த காசி நகரத்தில் நீ எனக்கு தண்ணி கொடுத்த என்ன உதவினியே, நீ யாரு கேட்குற? உனக்குத்தான் நான் யாரும் தெரியலையே. உனக்கு எப்போவுமே சிவனை நினச்சிட்டு இருந்தா போருமே நீ அப்படிங்கிறார். கெஞ்சி கேட்குறார். கெஞ்சி கேட்கும்போது தான் அந்த அம்பாளானவள் வந்து அன்னபூர்ணி ஸ்வரூபத்தை காட்டுறா. அதிலிருந்து வந்தது தான் அன்னபூர்ணாஷ்டகம். அதிலிருந்து அவர் நிறைய அம்பாள் மேலே எழுதியிருக்கார். சௌந்தர்ய நகரி எழுதினார். அம்பாள் மேலே நிறைய ஸ்தோத்திரங்களை பாடினார். ஆனால் ஆரம்பித்தது அவரோட சின்ன காலத்தில் அவர் ஆரம்பித்ததும் வந்து அம்பாளில் தான். எப்படியும் கேட்டால் ஒரு ஆற்றுல பிக்ஷை வாங்க போகிறார். அந்த ஆற்றுல எதுவுமே கிடையாது. அடுத்த நேரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. லக்ஷ்மி தேவியை ஸ்துதிக்கிறார். அவர் வாயிலேருந்து வந்ததே கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த ஆற்றுல இருக்கிற அந்த ஸ்திரீயானவா என்ன பண்ணுறான்னா, அவர் பிச்சை எடுத்தபோது அவ ஆற்றுல வச்சிருந்த ஒரு நெல்லிக்காயை மட்டும் கொடுக்குறான் அந்த பிக்ஷுவுக்கு. அந்த கருணாமூர்த்தி அம்பாளை வேண்டிண்டு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி நெல்லிக்காய் தங்க நெல்லிக்காய் மழையை பெய்ய செய்தார். அப்போ முதல்லையும் அவர் வந்து அம்பாளைத்தான் ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அது அவர் மறந்துவிட்டார். அவர் மறந்ததுக்கு மறவி நல்லதல்லவே. நம்ம எதை வேணாலும் மறக்கலாம், ஆனால் வந்த வழியை மறக்கப்படாத. அந்த வழியை காட்டுறதுக்கு தான் அம்பாள் என்ன பண்ணுறா, காசியில் வந்து அப்படி ஒரு வேலையை பண்ணுறா. அப்போ அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிறவள் சிவனை தன்வசப்படுத்தி மன்மதனை இல்லாமல் பண்ணின சிவனுக்கு தன்வசமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பதியாக உட்கார வச்சுண்டு மன்மதனுக்கு உயிரை கொடுத்து தன்கையிலிருந்த கரும்பு வில்லிலிருந்து கல் வில்லும் மலர்பானத்தையும் கொடுத்து அவனோட மந்திரத்தினால் இன்றைக்கும் நிலச்சி நிற்கிற காதி வித்தைக்கு அவனை ஆளாக்கி லக்ஷ்மி தேவியால் அனுகிரகம் பண்ணப்பட்ட மன்மதனோட வாயிலிருந்து அம்பாளை அர்ச்சனை பண்ணின சௌபாகிய அஷ்டோத்திரம்ங்கிற அந்த அஷ்டோத்திரத்துக்கு அவனுக்கு ஒரு இடம் கொடுத்து 12 உபாசகாலில் ஒருவனாக அவனை ஆக்கி இதெல்லாம் அந்த அம்பாளோட கருணை தான். இல்லாக்கி வேறு என்னன்னு சொல்ல முடியும்? அந்த அம்பாளோட கருணை இருக்கிற வரைக்கும் நம்மள எல்லாருமே சிரேயஸாக தான் இருப்போம். அப்புறம் நம்ம எதா நம்ம அனுபவிக்கிறது பணம் இல்லை, அது இல்லை, இதில் எல்லாம் இல்லை இருந்தாலும் அவள் நம்மளை கைவிடுறதில்லை. அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. அவள் என்ன கடைசி நேரத்தில் கைவிட்டுவிட்டா அப்படின்பா, அவளை ஆரையும் கைவிடுறதில்லை. பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளை கூட கைவிடுறதில்லை. நம்மளையும் கைவிட மாட்டான். ஆனால் அவளோடு மாயினால் அப்படி ஒரு தோற்றம் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, அவள் நம்மளை கைவிட்டுட்டாளோ, அவள் என்னை விட்டு போயிட்டாளே, அவள் என்னை நான் கேட்குற ஒன்றுமே எனக்கு கொடுக்காமல் இருக்காளே. அப்படியல்ல, லைஃப்பில் வந்து பரீட்சணங்கள் இருந்துன்னா இருக்கும். அது நம்ம சின்ன வயசுலேருந்தே இருக்கிறது. ஒன்றாம் கிளாஸில் இருக்கிற குழந்தை ரெண்டாம் கிளாஸுக்கு அனுப்பணும்னா அதுக்கு ஒரு பரீட்சை மாதிரி வைப்பான்.
ரெண்டாம் கிளாஸுக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பரீட்சை. அதே பரீட்சை நம்ம காலேஜில் வரல வரத்து அதனோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகும். கொஸ்டின்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பயங்கரமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். எதுக்கு? அடுத்த படிக்கட்டில் ஏற நம்மளுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க உலக வாழ்க்கையில் இருக்கிறவாளே பண்ணுறத உலகத்துக்கெல்லாம் தாயா அண்டச்சராதரங்களையும் நடத்துகிற அவள் நம்மளை பரீட்சணம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அனுகிரகம் வரணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருக்கிறதுக்கு அவள் காலை பிடிச்சிண்டு அவளை உபாசனை பண்ணலாம். நாராயண 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 நாராயண.